Watching videos without subscribe is injurious to YouTubers. Matrum, Uire Kullum, subscribe now. ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே. நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மசால் வடை விவசாயி எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கு இந்த அளவுக்கு லவ்வும் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது மசால் வடை எஃப்எம். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு உருவ தோற்றம் அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்பியரன்ஸை வச்சு தான் இவங்களுக்கு இதுதான் தெரியுது தான் தெரியாது, இதுக்கு நீ லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க நம்ம மனுஷங்க. அப்பியரன்ஸை வச்சு எப்படி எப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ ஏன் ஒல்லியாக இருக்க, நீ ஏன் ஹைட்டாக இருக்க, நீ ஏன் ஷார்ட்டாக இருக்க, நீ ஏன் கருப்பாக இருக்க, நீ ஏன் ஒயிட்டா இருக்க, நீ இவ்வளோ குண்டா இருக்க, உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு இவங்களுக்கு இதுதான் தெரியும் இதுதான் தெரியாது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நம்ம ஸ்டோரியோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர், முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர். இவரை அமெரிக்காவில் இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவர் அங்கே ஸ்பீச்சுக்காக போயிருக்காங்க. அந்த ஃபாரினர்ஸ் இவரை பார்த்துட்டு இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்களாம் திங்க் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருந்த ஸ்டூடெண்ட் வந்து இவரை க்வெஸ்சன் பண்ணுறான். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, பிகாஸ் அப்படிங்கிறத 3 times யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் பண்ணுறான். அப்போ அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, நோ சென்டென்ஸ் பிகைன்ஸ் வித் பிகாஸ் 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 இஸ் ஏ கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு தமிழில் எந்த ஒரு வாக்கியமும் பிகாஸை கொண்டு தொடங்காது, ஏன்னா பிகாஸ் அப்படிங்கிறது இணைந்து சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் மறுபடியும் இவரை க்வெஸ்சன் பண்ணுறான். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஏபிசிடி இது இல்லாத வேர்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் பண்ணுறான். அதுக்கும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் 0 to 99 அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ அங்கே இருந்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இவர் பார்த்தா இப்படி இருக்கார், இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சோம், ஆனால் இவருக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்களாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது யார் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டீங்களா? இவரை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த ஒரு ஸ்பீச் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் தெரியாதவங்களுக்கு நான் யாருன்னு சொல்றேன், வேற யாரும் இல்லை, நம்ம அறிஞர் அண்ணாதுரை. அண்ணாவோட ஸ்பீச்ல தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அங்க உள்ளவங்களாம் அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணது தப்பு அப்படிங்கறத கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை வச்சு இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண வேணாம். அவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத மட்டுமே நீங்க வெளில கொண்டு வர பாருங்க. மற்றவங்களுக்கு இதுதான் தெரியும் தெரியாது அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ண வேணாம். வைரமுத்து வரிகளில் சொல்லணும் அப்படின்னா, உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது புது வரலாறு, உனக்குள்ளும் சக்தி இருக்கு, அதை உசிப்பிட வழிபாரு, சுபவேளை நாளை மாலை சூடிடு. அட, எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம், கண்டதில்லை ஒருவருமே, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்மூடிக்கும் அதுவரை பொறுமணமே. சிங்க நடை போட்டு சிகர, ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் எஸ்பிபி சார் பாடின சாங்கு இதுதான். இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நேயர்களே, மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பை, சைனிங் ஆஃப் அஜய் மோனிகா.